ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். ஒரு கிளாஸ் அப்படியே பாதியில் நிற்கிதுங்க, 11th ஸ்டாண்டர்டில். அதை நம்ம இப்போ முடிக்க போகிறோம், சரியா? ஸோ இந்த ஃபாரின் வேர்ட்ஸு, அப்புறம் இந்த மற்ற லாங்குவேஜ்லேருந்து ஆரிஜினான வேர்ட்ஸு, இதுதான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, பட் படித்து வைக்கிறது நம்மளுக்கு நல்லது. சப்பை தான், எவ்வளோ பிடிக்கும் இதை ஒரு குட்டி குட்டி, ஏன்னா நமக்கு எங்கிருந்து இந்த சினனிம்ஸ் ஆண்டிம்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது, ஃப்ரேஸில் ஒர்க்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. 11th ஸ்டாண்டர்ட் புக்கு லைட்டாக அப்படியே காதில் அப்படியே கேட்டு போனோம்னா நம்ம படிச்சிடலாம், சரியா? ஸோ வெராண்டானா நம்மளுக்கு தெரியும், ஹிந்தி ஆரிஜின். ஆக்சுவலாக இதெல்லாம் என்னது, வேறு மொழியிலேருந்து இங்கிலீஷில் ஆட் பண்ணப்பட்ட வார்த்தைகள். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரோயிங் லாங்குவேஜ், எந்த மொழிகிட்ட இருந்தாலும் கடன் வாங்கிடும். ஸோ வெராண்டாங்கிறது ஹிந்தி வார்த்தை. வெராண்டா நம்மளுக்கு தெரியும், வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் ரூஃப் போட்டிருந்தாங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ரூஃப் போட்டிருந்தாங்க, வீட்டுக்கு வெளியே இருக்கு, அப்படின்னாலதான் வெராண்டா, விளாடுற இடம். நம்மளுக்கு பங்களா தெரியும், பெங்கால் ஸ்டைல இருக்கிற வீட்டுக்கு பேர் தான் பங்களாவா. சட்னி என்னது அப்படின்னா கிரவுண்டு, கிரவுண்டுனா என்னது, கிரைண்ட் பண்ணப்பட்ட, இல்ல மேஷ்னா இடிக்கப்பட்ட, இடிப்பாங்கல்ல இந்த என்ன சொல்றது, செக்குல எல்லாம் போட்டு இடிப்பாங்க பாத்தீங்களா, அதான் மேஷிங். ரெலிஷ்னா வந்துட்டு கூட்டு, சைட் டிஷ், அதான் ரெலிஷ், சரியா? சீட்டா, சீட்டாங்கிறது சான்ஸ்கிரிட்ல இருந்து என்ன அர்த்தம்னா தனித்துவம் வாய்ந்த, அதான் சீட்டா. ஏன்னா சீட்டாக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ சீட்டா வந்துட்டு யூனிக்லி மார்க் அப்படிங்கிறாங்க. கொயர், கொயர், கொயர்னா என்னது, கயிறுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் கொயரு, ரோப், பேம்பு, வுட்டு. கனடால, கனடால இருந்து வருது. பேண்டிகூட்ஸ், பேண்டிகூட் அப்படின்னா என்னது, பெருச்சாளி, அதான் பேண்டிகூட்ஸ். கேட்டமரான் அப்படின்னா ஒண்ணு இல்ல, கட்டுமரம். மல்டி ஹல்டு வார்கிராஃப்ட், வாட்டர் கிராஃப்ட்னா கப்பலுங்க, கட்டுமரம், கட்டுமரம். இந்த காத்துல இப்படி இருக்கும் இருக்கீங்களா, அந்த வெள்ளை கலர்ல இருக்கும், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படத்துல எல்லாம் காமிச்சிருப்பானுங்க, அப்படியே காத்தடி, அதுதான் கேட்டமரான். குரு மாஸ்டர் தெரியும், அண்ணா தமிழ்ல இருந்து வர்றது, இங்கிலீஷ்லயும் அதே வார்த்தை தான் அண்ணா, எல்டர் பிரதர். மசாலாங்கிறது உருது வேர்டு, மிக்சர் ஆஃப் கிரவுண்ட், கிரைண்ட் பண்ணப்பட்ட ஸ்பைசஸ். தாபா, தாபா பார்த்துருப்பீங்க, தாபாங்கிறதே பஞ்சாபி தாபான்னு தான் இருக்கும். அப்படின்னா என்னதுன்னா ரோட் சைடு சாப்பாடு இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட். ஸோ வெராண்டானா தெரியும், ரூஃப் மேலே, பங்களா தெரியும், சட்னி தெரியும், சீட்டா தெரியும் நம்மளுக்கு, கொயர்னா பேம்பு. எந்த ஆரிஜின்லாம் படிக்க வேண்டாங்க, எந்த இது படிக்க வேண்டாம், இது வேண்டாம், அந்த அளவுக்கு டெப்தா வேண்டாம், நம்மளுக்கு ஜஸ்ட் மீனிங் படிச்சுக்கிடுங்க. பேம்பு அப்படிங்கிறது வுட்டு, பேம்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா வுட்டு, சரியா? ஸோ இதுதான் மீனிங் தான். ஸோ பங்களோ அப்படின்னா ஹவுஸ் இன் பெங்கால் ஸ்டைல், அதான் பங்களோன்னு வச்சுருக்காங்க. பேண்டிகூட்ஸ் அப்படின்னா பெருச்சாளி. கேட்டமரான், கட்டுமரம். இது கூட தான் மூலிகை டானி, ஒரு மூலிகை தண்ணீர், மூலிகை டானி, மூலிகை டானி, மூலிகை டானினா மூலிகை தண்ணீருங்க, சரியா? மூலிகை தண்ணீர், இதுதான் இங்கிலீஷ்காரன் மூலிகை டானி அப்படின்ட்டாப்புல, ரைட்டு. குரு மாஸ்டர், அண்ணா தெரியும், மசாலா தெரியும், டாபானா ரோட் சைட் ரெஸ்டாரண்ட். ரைட், இப்போ மேலே வருவோம். த ஃப்ரெஞ்ச் ஃப்ரேஸ் என் ஃபேமில், என் ஃபேமில்னா ஃபேமிலி, வேற என்ன, க்ளோஸ் ஃபேமிலி, ரிலேட்டட் டு ஃபேமிலி, ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, அதுதான் என் ஃபேமில் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பான்மாட்ஸ், பான்மாட்ஸ்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், இல்லை ஷார்ட் சேயிங்ஸ். ப்ராவர்ப்ஸ் உடைய கலெக்ஷனை தான் என்ன சொல்லுவாங்க, பான்ஸ் மாட்ஸ் கிடையாது, பான் மாட்ஸ் தான், சரியா? எஸ் சைலண்ட். ஸோ பான் மாட்ஸ், அது என் ஃபேமில், ரிலேட்டட் டு ஃபேமிலி. பான் மாட்ஸ்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் ஆர் ஷார்ட் சேஸ். இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்கும், இந்த லெசன்ல வந்திருக்கும், மேலே ஒரு லெசன் இருக்கும் 11th ஸ்டாண்டர்டில், 11th ஸ்டாண்டர்ட் புக்கில், அதில் இருக்கக்கூடியது, சரியா? பான் மாட்ஸ் இந்த இடத்துல விட்டி ரிமார்க்ஸ், நல்லா தெளிவாக இது சொல்லக்கூடியது. பஞ்ச் டைலாக்னு சொல்லுவோம், ப்ராவர்ப்ஸ்னு சொல்லுவோம், ஷார்ட் சேயிங்ஸ்னு சொல்லுவோம், அதுதான் பான் மாட்ஸ், சரியா? வைவா வாஸ், வைவா வாஸ் நம்மளுக்கு நடத்தும், வைவாஸும் ஸ்போக்கன், வைவானாலே கேள்வி கேட்கறது, ஃப்ரெஞ்ச் வேர்டு. சைன்டாய், சைன்டாய் அப்படின்னா டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல், இது எங்கே, இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க சார், என்னது சார் இதுனா, லீகல் டவுங்க, திடீர்னு என்ன பண்ணுவானுங்கன்னா கேஸை தள்ளி வைப்பாங்க, அட்ஜோன், கால வரையின்றி அப்படின்பாங்க, சரியா? தமிழ்ல அர்ஜன்ட் சைன்டை அப்படின்னா கேஸை தள்ளி வைக்கிறோம், எந்த தேதி வரைக்கும் சொல்லலை,
இப்போதைக்கு ஜஸ்ட் தள்ளி வைக்கிறோம். ஸோ டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை, தள்ளி வைக்கிறோம். எப்போ அப்படிங்கிறது இனிமேல் தான் நாங்கள் சொல்லுவோம். டேட்டை இன்னும் நாங்கள் சொல்லலைங்கிறது தான் சைன்ட் ஆகி விதவுட் எ டேட் பீயிங் ஃபிக்ஸ்டு லீகல் டேர்ம். ரெசியூமே, இது ரெசியூம் கிடையாது, ரெசியூமே ரெசியூமே சரியா. ரெசியூமேனா இட் இஸ் அ ப்ரீஃப் சம்மரி, நம்ம லைஃபுடைய சம்மரி என்னென்ன பண்ணியிருக்கோன்றது தான் ரெசியூமே. ராப்போ, இது டி சைலண்ட். ராப்போ, ராப்போனா அது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் குட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திடீர்னு நீங்கள் பயங்கரமான ஒரு பெரிய காலேஜ் சீட்டுக்கு போய் கேட்க போறீங்க, ஒரு எம்எல்ஏட்டு கேட்க போறீங்க. இப்போ அந்த எம்எல்ஏ சொல்றாரு, எனக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் நல்ல ரேப்போ இருக்கு அப்படின்பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கும் அவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நாங்கள் சொன்னால் அவர் கேட்பார், அதான் ரேப்போ. ரேப்போ அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம அம்மா அப்பா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட யூஸ் பண்ணுற வார்த்தை கிடையாது. இது வந்துட்டு பிட்வீன் அஃபீஷியல்ஸ் சரிங்களா, பிட்வீன் அஃபீஷியல்ஸ், பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் ரேப்போ சரியா. நீங்கள் நேராக போகிறீங்க, கலெக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு மனு கொடுக்குறீங்க. கலெக்டர் வந்துட்டு அந்த மனுவை அவர் வேலையில் ஒரு ஒதுக்கி வச்சிடறாருன்னு வச்சுக்கிடுவோம். அவர் வந்துட்டு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு, கொஞ்சம் டிலே ஆயிடுதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நீங்கள் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஊர் ஒரு தாசில்தார் வேண்டாம், ஒரு எம்பிகிட்ட போகிறீங்க, தூத்துக்குடி எம்பிகிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த எம்பி என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவருக்கு நல்ல ரேப்போ இருக்குது அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அவருக்கும் நல்ல ரேப்போ இருக்கு அப்படின்பாங்க. ரேப்போனா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் குட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் அஃபீஷியல்ஸ் சரியா. உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் இருக்கிறத நல்லா ரேப்போன்னு சொல்ல மாட்டாங்க. அஃபீஷியல்ஸுக்கு மத்தியில, பெரிய பெரிய ஆள்களுக்கு மத்தியில இருக்கிறது தான் ரேப்போ. நெக்ஸ்ட் போன்னா ஃபைட், ஃபைடேனாலே நம்பிக்கை. இது போன்னா, போன்னா குட்னு அர்த்தங்க சரியா. குட்டு குட்டு, நல்ல நம்பிக்கை, இவன் நல்லவேங்கிற நம்பிக்கையில் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் போனஃபைடு சர்டிஃபிகேட். ஸ்கூல் முடிச்சு வரும்போது நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சரியா, என்னதுன்னா இஸ் கான்டெக்ட் வாஸ் குட் அப்படின்ட்டு சரியா. அது வந்து போனஃபைடு சர்டிஃபிகேட் அப்படின்பாங்க. நீங்கள் ஸ்கூலில் நடந்துக்கிற பிஹேவியர் வந்துட்டு குட் அப்படின்னு போட்டு கொடுப்பானுங்க சரியா. கான்டெக்ட் சர்டிஃபிகேட்பாங்க, போனஃபைடு சர்டிஃபிகேட்பாங்க. நீங்கள் ரொம்ப வில்லத்தனம் பண்ணியிருக்கீங்க, ரவுடிசம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பேட்லாம் போட மாட்டாங்க, ஆவரேஜ்னு போடுவாங்க. அதிலே வந்துட்டு இவன் ஒரு மாதிரி ஆளுடான்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ உங்கள் போனஃபைடு சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் உண்மையிலே நல்லா தான் இருந்திருக்கீங்க, நீங்கள் உண்மையிலே ப்ராப்பராக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஜெனுவினான ட்ரூவான உண்மையான ஏமாத்தாத ஒரு சர்டிஃபிகேட் தான் போனஃபைடு சர்டிஃபிகேட் சரியா. என் ஃபேமிலினா ரிலேட்டட் டு ஃபேமிலி, பாண்ட் மார்ட்ஸு, ஷார்ட் சேயிங்ஸு, விட்டி ரிமார்க்ஸ்னால தெளிவாக சொல்லக்கூடிய பஞ்ச் டெயிலாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற இதெல்லாம் சொல்லுவோம்ல, கம்ப்ளிகேட்டர் கதையெல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறது வந்துட்டு இட் இஸ் பாண்ட் மார்ட்ஸ். அதோட ஷார்ட் சேயிங், விட்டி ரிமார்க்ஸ், நல்லா தெளிவாக நல்லா கிளவராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை பாண்ட் மார்ட்ஸ். வைவா வாஸ் ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன் சைன்ட் ஐ இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். டேட்டு ஃபிக்ஸு பண்ணலை, டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் தள்ளி வச்சுட்டாங்க. ரெசியூமே ஷார்ட் சம்மரி, ரேப்போனா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. போனஃபைட் அப்படின்னா எப்படி இருக்குது, ஜெனுவினாக இருக்குது சரியா, ஜெனுவினாக இருக்குது, அதான் போனஃபைட். ட்ரூவா ஜெனுவினாக இருக்கிறது. கீழே இருக்கிறது படிச்சிட்டோமா, படிச்சிட்டோம், டாபா படித்தோம் ரைட். இந்த இந்த லிஸ்ட்டு தான் அப்படி பயப்படுற மாதிரி இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம், இன்னும் பயப்பட வேண்டாம், அப்படியே படிச்சிடலாம், பொறுமையாக படிக்கலாம். 20 words சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பான் வாயேஜ்னா சேஃப் ஜேர்னி, பத்திரமா போயிட்டு வராசா அப்படின்னு அம்மா அனுப்பி விடுறது. ஃப்ரெஞ்சுக்கார அம்மா எப்படி அனுப்பி விடுவாங்க, பான் வாயேஜ்னு அனுப்பி விடுவாங்க சரியா. சேஃப் ஜேர்னி, அதுதான் பான் வாயேஜ். நெக்ஸ்ட் இன் டோட்டோ அப்படின்னா ஆஸ் அ ஹோல், மொத்தமா ஆஸ் அ ஹோல், அதான் இன் டோட்டோ. இன் டோட்டோ அப்படின்னா as a whole, totally, அதான் இன் டோட்டோ. லியாசன், லியாசன் ஆஃபீஸர்,
எங்களுக்கு ஒருத்தர் உண்டு, லியாசன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் உண்டு. இந்த ஆள் ஃபோன் அடிச்சிட்டாருனாலே எனக்கெல்லாம் பயமா இருக்கும், ஐயையோ இவர் அடிக்கிறானே அப்படின்ட்டு. ஸோ லியாசன் ஆஃபீஸர் யார் இவரு? லியாசன் ஆஃபீஸர், இது ஒரு லீகல் டேர்ம், பயப்படக்கூடாது, பயப்படாதீங்க, லீகல் டேர்ம் லியாசன் ஆஃபீஸர். நம்ம டெஸ்ட் பேட்சுங்க, டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். நவம்பர் ஸ்டார்ட் பண்ணுறோம், 20 days ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம், 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம், ஃப்ரேசல் வேர்ப்ஸ் முடிச்சிட்டோம், மாடல்ஸ் டெஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டே வந்துடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ஃபீஸு, நியூ ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு 2500, பிகாஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 கொஷின் கொடுக்குறோம் சரிங்களா. அந்த ப்ரிலிம்ஸில் நாங்கள் படித்த அந்த எக்ஸ்ட்ரா 1000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு ஃபீஸு கொஞ்சம் அதிகம். இப்போ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க, தரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே ஈஸியாக இருக்காது, எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரி, ரொம்ப கஷ்டமாக பயங்கரமாக உங்களை படிக்க வச்சுருவோம், கவலையே படாதீங்க. எவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலும் நம்ம தரமாக அடிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். ப்ரிலிம்ஸ் நிறைய பேர் சூப்பராக இருந்துச்சுன்னாங்க. நம்ம பேட்ச் 97, 98 போட்டவங்க தான் நிறைய பேர். ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிங்கன்னு தெரிஞ்சவங்க இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க ராஜா. ஓகே சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. ஆ சரி. ஸோ லியாசன் ஆஃபீஸர் யார் இவர் அப்படின்னா, கோர்ட்டில் கோர்ட்டில் இருக்கிற லாயருக்கும் லாயரும், இப்போ கோர்ட்டில் ஒரு லாயர் இருப்பார், எங்கள் டிபார்ட்மெண்ட், எங்கள் டிபார்ட்மெண்ட் என்னது வந்து இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட், இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, சொசைட்டிஸுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, லாயர் இருக்கார். இவங்க ரெண்டு பேரையும் கம்யூனிகேஷனுக்கு கோஆப்பரேட் பண்ண வைக்கிறது லியாசன் ஆஃபீஸர் தான். லாயர் ஏதாவது சொசைட்டிஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லணும், லாயர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டிஸ் எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும், இனிமேல் எடுப்போம். லாயர் வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு. லாயர் வந்துட்டு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆஃபீஸரை தூத்துக்குடி ரீஜனில் பிடிக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த லியாசன் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணுவார். இந்த லியாசன் ஆஃபீஸர் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்றா இருப்பார். இந்த லியாசன் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணுவாங்க, கான்டாக்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெவன்யூ ஆஃபீஸரை பிடிப்பாங்க. ஸோ இந்த லியாசன் ஆஃபீஸர் தான் என்ன பண்ணுவார்னா, ரெண்டு குரூப்பு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கணும், லியாசன் தான் லீகல் டேர்ம்னு நான் சொன்னேன் சரியா. லாயர் வந்துட்டு ஒரு கேஸ் எடுக்கிறாரு சரிங்களா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் எடுக்கிறாரு அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளை எப்படி பிடிப்பாரு, எந்த ஊரு எந்த ஆஃபீஸு எப்படி பிடிப்பாரு? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தூத்துக்குடியில் 5 ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், எந்த ஆஃபீஸ்ல அந்த கேஸ் வருது எதுவுமே அவருக்கு தெரியாது லாயருக்கு. இப்போ லாயர் யாரை கான்டாக்ட் பண்ணுவார், லியாசன் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணுவார். இந்த லியாசன் ஆஃபீஸர் என்ன பண்ணிக்கிடுவாரு, எந்த ஆஃபீஸில் எவன் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஆஃபீஸு எந்த ஊர் எந்த சர்க்கிளில் எந்த கேஸ் வருது அப்படின்னு பார்த்து கரெக்டாக அந்த ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணி கொடுவாரு. இப்போ லியாசன் அப்படின்னா இட் இஸ் கோஆப்ரேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், இல்லை டிஃப்ரெண்ட் அஃபீஷியல்ஸ். ரெண்டு குரூப் இருக்காங்க, ரெண்டு அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, அவங்கள ஒன்றா சேர்ந்து செயல்பட வைக்கிறதுக்கு பேர் தான் லியாசன் அப்படிங்கிறவா சரியா. ஸோ லியாசன் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கோம், கோஆப்ரேஷன், கோஆப்ரேஷன் சேர்ந்து செயல்பட வைக்கிறது, கோஆப்ரேஷன் சொல்லலாம், கம்யூனிகேஷன் சொல்லலாம் சரியா. ஸோ ரெண்டு குரூப் இருக்காங்க, ரெண்டு குரூப் இருக்காங்க, அந்த ரெண்டு குரூப்பையும் சேர்த்து செயல்பட வைக்கிறது தான் லியாசன் ரைட்டா. நெக்ஸ்ட் எக்ஸ்கிராஷியா, எக்ஸ்கிராஷியா, எக்ஸ்கிராஷியா இது தமிழ்ல என்ன சொல்றேன், கருணை ஓய்வூதியம். இது வந்துட்டு கருணை ஓய்வூதியம், இது வந்துட்டு எக்ஸாக்டா நம்ம தூத்துக்குடி தூத்துக்குடி தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்ல இது இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு சரியா. கருணை ஓய்வூதியம், தமிழ் தலையெழுத்து மாதிரி இருக்கும், அதான் பிரச்சனை, நம்மளுக்கு தமிழ் எழுத வராது. சரி, கருணை ஓய்வூதியம் தான் எக்ஸ்கிராஷியா அப்படின்னா என்னது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு சில டிபார்ட் சில குரூப் இருக்கும்,
எப்படின்னா அவங்க வந்து ஹையர் ரேங்க் அஃபீஷியல்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு பென்ஷன்லாம் கொடுத்துருவாங்க, காசெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க, ரிட்டையர் ஆனாலும் கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸ்கிராஷியா அப்படின்னா மணி தட் இஸ் கிவன் ஆஸ் ஃபேவர், இறக்கப்பட்டு உங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்குறாங்க, இறக்கப்பட்டு நீங்கள் ஒரு பென்ஷன் வச்சுக்கிடுங்க, இல்லை இறக்கப்பட்டு நீங்கள் ஒரு ஒரு அலவன்ஸ் வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுக்காங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இறக்கப்பட்டு கொடுக்குறாங்க. மணி கிவன் அஸ் ஃபேவர். இப்போ எனக்கு எக்ஸ்கிராஷியை தரலை அப்படின்ட்டு நீங்கள் கேஸ் போய் போட முடியாது. சம்பளம் வந்து எக்ஸ்கிராஷியாக கிடையாது, சரியா? சம்பளம் எக்ஸ்கிராஷியாக கிடையாது. இப்போ சம்பளம் வாங்குறீங்க, அதை தாண்டி உங்களுக்கு ஒரு அலவன்ஸு வேணும்னா கொடுக்கலாம் அப்படின்னு உங்கள் டிபார்ட்மெண்ட்ல வைக்கிறாங்க, அதை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எக்ஸ்கிராஷியா, சரியா? கருணை ஓய்வூதியம் ஒரு எக்ஸாம்பிள். சில டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் என்னதுன்னா உங்களுக்கு ரிட்டையர் ஆனால் உங்களுக்கு பென்ஷன் கிடையாது, வராது. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே என்ன பண்ணுவாங்க, இறக்கப்பட்டு சில ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓய்வூதியத்தை கொடுப்பாங்க. இப்போ இது கருணை ஓய்வூதியம், இது எக்ஸ்கிராஷியா, இட் இஸ் கிவன் அஸ் ஃபேவர். இதை தரலை நீங்க போய் சண்டையே போட முடியாது, கோர்ட்ல நிக்க முடியாது, இது நிக்காது, செல்லாது, சரியா? அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இட் இஸ் கிவன் அஸ் மாரல் ஆப்ளிகேஷன். இறக்கப்பட்டு ஐயோ பாவோன்னு கொடுக்கறதுக்கு பேர் தான் எக்ஸ்கிராஷியாங்க. இது தரல அப்படின்னு நீங்க லீகலா சண்டை போட முடியாது, லீகலா உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா? எக்ஸ்கிராஷியாவுடைய தெளிவான மீனிங் புரிஞ்சுக்கிட்டு, மணி தட் இஸ் கிவன் அஸ் ஃபேவர், ஃபேவரா காசு கொடுக்குறது, ஃபேவரா கொஞ்சம் காசு கொடுக்காங்க, உங்க மேல இறக்கப்பட்டு கொஞ்சம் காசு கொடுக்காங்க, பட்டு அதை கொடுக்கலன்னு நீங்க சண்டை போட முடியாது, சரியா? சோ என் மாஸ், நெக்ஸ்ட் வார்த்தை என் மாஸ். என் மாஸ் அப்படின்னா என்னதுன்னா ஆஸ் அ குரூப், மாஸ்னால என்னது குரூப், சோ குரூப்பா இருக்கிறது. இன் டோட்டோ அப்படின்னா ஆஸ் அ ஹோல்னு படித்தோம், என் மாஸ்னா ஆஸ் அ குரூப். என் ரூட், என் ரூட்ஸ் சூப்பரான வார்த்தை. என் ரூட் அப்படின்னா ஆன் த வே, போற வழியிலே, போற வழியிலே, அதான் ஆன் த வே. இப்போ பான் வாயேஜ்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன், சேஃப் ஜேர்னி. என் டோட்டோனா ஆஸ் அ ஹோல், என் மாஸ்னா ஆஸ் அ குரூப். லியேசன் ஆஃபீஸர்னா ரெண்டு பேர் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு, சேர்றதுக்கு, கம்யூனிகேஷனாக இருக்கிறவர் லியாசன் அப்படிங்கிறது, சரி? லியாசன் ஆஃபீஸரை வந்துட்டு அதை பண்ணுவார். ஸோ லியாசன்னா கோஆப்ரேஷன் ஆர் கம்யூனிகேஷன். எக்ஸ்கிராஷன் மணி தட் இஸ் கிவன் அஸ் ஃபேவர். என் மாஸ் அப்படின்னா குரூப், என் ரூட்ஸ் அப்படின்னா ஆன் த வே. ஐயோ இதே பெருசாயிட்டு, ஆட்ஹாக், ஆட்ஹாக் ஜட்ஜ் போடுவாங்க. ஆட்ஹாக் அப்படின்னா என்ன எடுத்தோம்னா வித்தவுட் ப்ரிப்பரேஷன், அதான் ஆட்ஹாக், சரியா? ஆட்ஹாக்னு என்ன எடுத்தோம்னா ப்ரிப்பரேஷன் இல்லாம ஆட்ஹாக், ஆட்ஹாக் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஆட்ஹாக் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க ப்ரிப்பேரே பண்ணாம ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், அது ஆட்ஹாக், சரியா? வித்தவுட் ப்ரையர் ப்ரிப்பரேஷன், வித்தவுட் ப்ரையர் ப்ரிப்பரேஷன். இன்னொரு மீனிங் இதுக்கு பக்கத்துல இருக்க மீனிங், வென் நெசசரி, தேவைப்படும் போது. தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிப்பரேஷன், தேவை அதிகமாயிடுச்சு, இப்ப தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பரேஷனே இல்லாம தயாரே இல்லாம ஸ்டேஜ்லயே போய் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க, டக்குன்னு ஒண்ணு சொல்றாங்க, இங்க ஸ்பீச் கொடுக்க ஆள் இல்ல, ஒரு சீஃப் கெஸ்ட் வாரன் சொன்னாரு வரல அவரு, அப்ப நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீச் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அப்ப நீங்க கொடுக்குற ஸ்பீச் வந்துட்டு ஆட்ஹாக் ஸ்பீச், சரி? இது வந்துட்டு நம்ம டிஆர், டிஆர் வந்துட்டு ஃபேமஸ், என்னது பேப்பரே பிடிக்காம பேசுவாப்புல தலைவர், ஸ்டேஜ்ல ஏடிதான் பேசுவாப்புல, முன்னாடி எழுதி வச்சுலாம் பேச மாட்டாரு. ஸோ டிஆர் வந்துட்டு அதுல ரொம்ப ஃபேமஸ். ஆட்ஹாக், ஆட்ஹாக் ஜட்ஜ் அப்படின்னு உருவாக்குவாங்க. ஆட்ஹாக் ஜட்ஜ்னா என்ன தெரியுமா, திடீர்னு கேஸ் எல்லாம் பயங்கரமா அதிகமாயிரும், ரொம்ப அதிகமாயிரும், அப்ப அந்த கேஸ் எல்லாம் டீல் பண்ண முடியாது, திடீர்னு பயங்கரமா கேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டுன்னு ஒரு 6 மாசத்துக்கு டெம்பரரியா தேவைப்படுறதுனால, என்னது வென் நெசசரி இருக்கு பாத்தீங்களா, தேவைப்படுறதுனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜட்ஜை கூப்பிடுவாங்க, அதுவும் அதுவும் ஆட்ஹாக் தான். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஆட்ஹாக்னா என்னது, தேவைப்படும் போது, தேவைப்படும் போது, தேவைப்படும் போது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் சம்பந்தப்பட்ட இன்னொரு மீனிங் தான்,
என்னது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாம விதவுட் ப்ரையர் ப்ரிப்பரேஷன், அதுவும் ஆட்ஹாக் தான். சரியா, அதுவும் என்னதான் ஆட்ஹாக் தான். நெக்ஸ்ட் ஃபாக்ஸ் பாஸ். ஃபாக்ஸ் பாஸ் ஃபாக்ஸ் பாஸ்னா என்னதுன்னா ப்ளூப்பர்னு சொல்லுவாங்க. ப்ளூப்பர் ப்ளூப்பர் ப்ளூப்பர்னா என்னது, ப்ளூப்பர்னா என்னது, நீங்க ஒரு சோஷியல் சிச்சுவேஷன்ல ஒரு கேமரா முன்னாடியோ இல்லை ஒரு குரூப் இருக்கும் போதோ நீங்க டக்குன்னு அவமானப்படும்படியா ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதான் ஃபாக்ஸ் பாஸ். சரியா, என்னது நீங்க குரூப்ல இருக்கும் போதோ சொசைட்டில இருக்கும் போதோ நாலு பேர் நடுவில் இருக்கும் போதோ இல்லை ஒரு கேமரா முன்னாடியோ உங்களை அவமானப்படுத்தும்படியா ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது ஃபாக்ஸ் பாஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டக்குன்னு நீங்கள் ஒரு ஷோவில் வந்துட்டு இந்த ஒரு படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க, அதாவது படத்தில் வர்ற சீன் இது, பவர் ஸ்டாரை வந்துட்டு இதுவாக கூப்பிட்ருப்பாங்க, சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருப்பாங்க. சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடும்போது அவர்கிட்ட டக்குன்னு அவரை என்ன பண்ண வச்சுருவாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அவர் கை அப்படியே நடுங்கும். அப்போ அந்த சிச்சுவேஷனில் அவருக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். சரியா, ஒரு படத்துல ஒரு சீன் இது, பவர் ஸ்டாரை இது பண்ண வச்சிருவாங்க, ட்ரம்ஸ் பிளே பண்ண சொல்லுவாங்க, அவர் அதுக்கப்புறம் நல்லா பிளே பண்ணிடுவாரு, பட் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஐயா அப்படின்னு நடுங்கும். ஸோ அதுதான் ஃபாக்ஸ் பாஸ், ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன். சரியா, பார் எக்ஸலன்ஸ், பார்னா ஈக்குவல், பார் எக்ஸலன்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு எக்ஸலன்ஸ், இவனை மாதிரி எவனுமே இல்லைன்ற அர்த்தம். நோபடி இஸ் பெட்டர். சரியா, அதான் பார் எக்ஸலன்ஸ். பார் எக்ஸலன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸலன்ஸ், அதான் பார் எக்ஸலன்ஸ். சரியா, மறுபடி ஒன் வைஜ் சேஃப் ஜேர்னி இன் டோட்டோ ஆஸ் அ ஹோல் என் மாஸ்னா ஆஸ் அ குரூப் என் ரூட்ஸ்னா ஆன் த வே. சரியா, எக்ஸ்கிராஷியனா மணி கிவினஸ் ஃபேவர், லியாசன் அப்படின்னா என்ன பண்றது, கோஆபரேஷன் இல்லை கம்யூனிகேஷன், ஆட்ஹாக்னா வென் நெசசரி இல்லை எக்ஸ்டம்போர். சரியா, ஃபாக்ஸ் பாஸ் அப்படின்னா ப்ளூப்பர், இட் இஸ் சம்திங் That is embarrassing in a social situation. Par excellence na equal to excellence. In camera, நீங்க நினைக்கிறது கிடையாது. In camera na, camera முன்னாடி சொல்றது கிடையாது. In camera na என்ன அர்த்தம்னா, திரும்ப இது ஒரு லீகல் டேர்ம். சரியா, இன் கேமரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜட்ஜ் என்ன சொல்லிடுவார்னா திடீர்னு எல்லாரும் முன்னாடி மக்கள் முன்னாடி நீ என்ன பண்ண வேண்டாம், நீ பேச வேண்டாம், நம்ம தனியா பிரைவேட்ல போயிட்டு கேமரால பேசுவோம், பிரைவேட் சேம்பருக்கு போயிடுவோம், அங்க பிரஸ் வரக்கூடாது, பப்ளிக் வரக்கூடாது, யாரும் இல்லாத பிரைவேட் சேம்பருக்கு போறோம், அங்க போய் பேசுவோம் அப்படிங்கிறது என்னது இன் கேமரா. ஆன் கேமரானா உங்களை பிடிக்கிறாங்கன்னு அர்த்தங்க. சரியா, ஆன் கேமரானா உங்களை கேமரால படம் பிடிக்காங்கன்னு அர்த்தம், இன் கேமரானா அது அர்த்தம் கிடையாது. இன் கேமரானா என்ன அர்த்தம்னா, பப்ளிக் யாரும் வரக்கூடாது, ப்ரெஸ் யாரும் வரக்கூடாது, ப்ரைவேட்டாக இதை டீல் பண்ணுவாங்க. பப்ளிக் யாரும் வரக்கூடாது, ப்ரெஸ் யாரும் வரக்கூடாது, ப்ரைவேட்டாக டீல் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னது இன் கேமரா. சரி, அடுத்தது ஸ்டாட்டஸ்கோ. ஸ்டாட்டஸ்கோ ஸ்டாட்டஸ்கோனா என்னது, ஸ்டாட்டஸ்கோ ஸ்டேட்டஸ் கோனா த கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன் ஸ்டேட்டஸ். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இது அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை ஸ்டேட்டஸ் கோனா கரண்ட் சிச்சுவேஷன். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சரியா, எக்ஸாம்பிள் என்னது, பெரியார் எடுத்துக்கிறோம். பெரியார் இருந்த டைம் பீரியட், பெரியார் இருந்த டைம் பீரியட்ல என்ன பண்றாருன்னா பெரியார் சேலஞ்சு ஸ்டேட்டஸ் கோ. அப்படின்னா அவருடைய டைம் பீரியட்ல என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சு, சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெண்களுக்கு ரொம்ப படிப்பு கிடையாது, மத நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருந்திருக்கும், மூட நம்பிக்கைகள், மத நம்பிக்கைன்னு சொல்றதை விட மூட நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு மூட நம்பிக்கைகள், அப்புறம் பெண்களுக்கு அகெயின்ஸ்டா நிறைய பண்ணியிருப்பாங்க, சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறோம், இதை படிக்க ரொம்ப படிக்க வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. அப்ப பெரியார் என்ன பண்ணாரு,
அப்படிலாம் கிடையாதுன்னு உடச்சாரு. முக்கியமா ஜாதி பயங்கரமா இருந்துச்சு அவர் இருந்த சிச்சுவேஷன்ல, அவர் இருந்த சொசைட்டில. அப்ப அதை அவர் சேலஞ்ச் பண்ணாரு. அப்ப பெரியார் சேலஞ்ச் ஸ்டேட்டஸ்கோனா, பெரியார் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனை சேலஞ்ச் பண்ணன்னு சொல்லல, அவருடைய ஸ்டேட்டஸ்கோவை சேலஞ்ச் பண்ணாரு. அவருடைய சிச்சுவேஷன் என்ன இருந்துச்சோ, அவருடைய சொசைட்டல் சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், சிவில் சிச்சுவேஷன் என்ன இருந்துச்சோ அதை சேலஞ்ச் பண்ணாரு. அதுக்கு பேர் தான் ஸ்டேட்டஸ்கோ, சரியா? ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஸ்டேட்டஸ்கோவை சேலஞ்ச் பண்றீங்கன்னு என்ன அர்த்தம், இப்போ சொசைட்டி அக்செப்ட் பண்ற ஒரு விஷயத்த, சொசைட்டில இருக்கிற ஒரு விஷயத்த எதிர்த்து பண்றீங்க, அதான் சேலஞ்சிங் த ஸ்டேட்டஸ்கோ. அக்ரீயிங் வித் த ஸ்டேட்டஸ்கோன்னா என்னது, இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம், சரியா? அடுத்தது மேக்னம் ஓபஸ். மேக்னம் ஓபஸ், மேக்னம் ஓபஸ், மேக்னம் ஓபஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆத்தர் இருப்பாரு, ஒரு கலைஞர் இருப்பாரு, அவரு நிறைய எழுதியிருப்பாரு, நிறைய புக் எழுதியிருப்பாரு. ஆனா டக்குன்னு, ஃபார் எக்ஸாம்பிள், ஷேக்ஸ்பியர்னு சொன்ன உடனே உங்களுக்கு எது ஞாபகம் வரும், ஷேக்ஸ்பியர் நிறைய புக் எழுதியிருக்காரு, 37 பிளே எழுதியிருக்காரு, ஏகப்பட்ட 150 கிட்ட சானட் எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியர்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது ஜூலியஸ் சீசர். நமக்கு ரோமியோ ஜூலியட் ஞாபகம் வரும், ரைட், அது இருக்கட்டும், ரோமியோ ஜூலியட் கூட ஞாபகம் வந்துட்டு போகுது. பட்டு எதனால எடுத்துக்கணும், அதே மாதிரி டெவின்சி, டெவின்சி, டெவின்சிங்கிற ஒரு பெயிண்டர், சரியா? இந்த பெயிண்டருடைய ரொம்ப முக்கியமான பெயிண்டிங் எது, டெவின்சியுடைய, டெவின்சி நிறைய பெயிண்ட் பண்ணியிருக்காரு, சரியா? நிறைய புக் எழுதியிருக்காரு. எது அவருடைய முக்கியமான புக்கு இல்லை முக்கியமான பெயிண்டிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுதான் மேக்னம் ஓபஸ், சரியா? மோனாலிசா, மோனாலிசா இவர் வரைஞ்சது தான், மோனாலிசா பெயிண்டிங் லாஸ்ட் அப்புறம் இவர் வரைஞ்சது தான், சரியா? ஸோ டவின்சியுடைய மோனாலிசா, டவின்சி நிறைய பண்ணியிருப்பாரு, ஆனா டவின்சியுடைய மோனாலிசா தான் அவருடைய மேக்னம் ஓபஸ். நீங்க பண்ணதிலே சிறந்த கலை, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் and your best work, அதுதான் மேக்னம் ஓபஸ், சரியா? அப்போ ஷேக்ஸ்பியர் நிறைய எழுதியிருக்கலாம், நிறைய பண்ணியிருக்கலாம், ஆனா ஜூலியஸ் சீசர் தான் அவருடைய மேக்னம் ஓபஸ் அப்படின்னா அவருடைய ரொம்ப முக்கியமான படைப்பு. டெவின்சி என்னனால வரைஞ்சிருக்கலாம், எவ்வளவோ எழுதியிருக்கலாம், ஆனா மோனாலிசா, மோனாலிசா அப்படிங்கிற அந்த பெயிண்டிங் தான் ரொம்ப முக்கியமான படைப்பு. ஸோ அதுதான் மேக்னம் ஓபஸ், சரியா? அடுத்தது வாக்ஸ் பாப்புலி, வாக்ஸ் பாப்புலி, சரியா? பாப்புலினா பீப்புள், வாக்ஸ் பாப்புலினா தி ஒப்பீனியன் ஆஃப் தி, ஒப்பீனியன் ஆஃப் தி பீப்புள், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்பா, சரியா? அப்படின்னா வாக்ஸ் பாப்புலி, வாக்ஸ் டியோ அப்படின்னா மக்களுடைய மனசு, அதான் வாக்ஸ் பாப்புலி, வாக்ஸ் பாப்புலி, வாக்ஸ் பாப்புலி, சரியா? மறுபடி பின்னாடி இருந்து போவோம். வாக்ஸ் பாப்புலினா ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள்னு சொல்லியிருக்கோம். மேக்னம் ஓபஸ் தான் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஸ்டேட்டஸ் போனது கரண்ட் சிச்சுவேஷன், இன் கேமரான்னு என்ன அர்த்தம், அந்த விஷயத்த ஜட்ஜ் தனியா பிரைவேட்டா அவர் இன்வெஸ்டிகேட் பண்றாரு, விதவுட் பிரஸ் ஆர் பப்ளிக். பார் எக்ஸலன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸலன்ஸ். ஃபாக்ஸ் பாஸ் அப்படின்னா இட் இஸ் அ ப்ளூப்பர். ஸோ சொசைட்டியில், சொசைட்டியில ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன் தான் ப்ளூப்பர். ஆட்ஹாக்னா டெம்பரரி, தேவைப்படும் போது, அதான் வென் நெசசரி, அதான் வென் நெசசரி, தேவைப்படும் போது யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் ஆட்ஹாக். அதே மாதிரி தேவைப்படும் போது ஒரு விஷயத்தை டக்குன்னு பண்றோம்னா அந்த விஷயத்துக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். நான் சொன்ன மாதிரி சீஃப் கெஸ்ட் வரல, டக்குன்னு பேச கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு தேவை இருக்குன்னு கூப்பிடுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணாம பேசுவோம், அதான் ஆட்ஹாக். என் ரூட்ஸ்னா ஆன் த வே, என் மாஸ்னா ஆஸ் அ குரூப், எக்ஸ்கிராஷன்னா தட் இஸ் மணி கிவன் அஸ் அ ஃபேவர், லியாசன், லியாசன்னா என்னதுன்னா கோஆபரேஷன், இன் டோட்டோன்னா ஆஸ் அ டோட்டல், பான் வாயேஜ், சேஃப் ஜேர்னி.
இன்காக்னிட்டோ. இன்காக்னிட்டோ அப்படின்னா ஹிட்டன் ஐடென்டிட்டி. இதுல கூகுள் குரோம்ல இன்காக்னிட்டோ மோடுன்னு ஒன்று இருக்கும். அப்படி நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, நீங்க எங்க யார் சர்ச் பண்றா என்ன சர்ச் பண்றாங்கிறது குரோம்ல ரெஜிஸ்டர் ஆகாது. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா இன்காக்னிட்டோ. சரியா, இன்காக்னிட்டோன்னா ஹிட்டன் ஐடென்டிட்டி. டேஜாவு, டேஜாவு, டேஜாவுன்னா என்னது, இப்ப நடக்கிற ஒண்ணு முன்னாடியே நடந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் தான் டேஜாவு. சரியா, ஸோ இப்ப நடக்குது, இப்ப நீங்க டக்குன்னு இந்த கிளாஸ கவனிக்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோமே, இதே ஈவெண்ட் ஏற்கனவே நடந்திருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா டேஜாவு. டேஜாவு இது வந்துட்டு நண்பன் படத்துல வந்து சொல்லியிருப்போம், டேஜாவுன்ட்டு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம். சாரி, ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் இல்லை, இப்ப நடக்கிற விஷயம். இப்போ நீங்க உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஒரு கடையில, இதை நான் ஏற்கனவே இதே ஐஸ்கிரீமே இதே மாதிரி இந்த ஆள்கிட்ட பேசி சாப்பிட்ட மாதிரி எனக்கு தோன்றதுக்கு பேர் தான் டேஜாவு. சரியா, அடுத்தது அலகார்ட். அலகார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் மீல்ஸா சாப்பிடாம தனித்தனி சாப்பாடா வாங்குறது. சரியா, சோறு தனியா, சாம்பார் தனியா, அப்புறம் ஊறுகாய் தனியா, தனித்தனியா பிடிச்சு பிடிச்சு வாங்குறதா என்னது அலகார்ட். டோட்டல் மீல்ஸா வாங்காம தனித்தனியா வாங்குறது. வியா மீடியா, வியா மீடியான்னா மீடியா, நம்ம மீடியா கிடையாது, வியா மீடியானா மிடில் வே. ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடுவோம், அதுதான் என்னது வியா மீடியா. இந்த மிடில் வே ரொம்ப டைம் ஆயிட்டா, ஐயோ. பெர் கேபிட்டா அப்படின்னா ஃபார் ஈச் பர்சன், ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கிறது தான் பெர் கேபிட்டா. பெர் கேபிட்டா நம்ம நிறைய படிப்போம், ஜிடிபி, பெர் கேபிட்டா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், டோட்டல் கண்ட்ரி கால்குலேட் பண்ணிட்டு டிவைடட் பை பாப்புலேஷன், டிவைடட் பை பாப்புலேஷன் போட்டோம்னா தான் பெர் கேபிட்டா ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியா கிடைச்சிடும். டெட்டே அப்படின்னா ஹெட் டு ஹெட், நீ எவனோ ஒருத்தன் வழியா சொல்லாம நேருக்கு நேர் மோதுடா, ரெண்டு பேர் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்து நம்ம பேசிக்குவோம் அப்படிங்கிறதுதான் டெட்டே. சரியா, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிப்போம், ஹெட் டு ஹெட் டைரக்டா மோதிப்போம், தனியா பேசிப்போம், வேற ஆள் வச்சு பேச வேண்டாம், பஞ்சாயத்து பண்ண வேண்டாம், மூணாவது ஒருத்தனை கூப்பிட்டு வர வேண்டாம், டைரக்டா பேசிப்போம். டெட்டே காட்டே பிளான்ச் அப்படின்னா பிளாங்க் செக்னு அர்த்தம். காட்டே பிளான்ச் அதுல பாருங்க, பிளாங்க் செக், பிளாங்க் செக்னா டூ வாட் எவர் யூ வாண்ட், என்ன வேணுமோ பண்ணி, அதான் காட்டே பிளான்ச். காட்டே பிளான்ச் என்ன அர்த்தம், டூ வாட் எவர் யூ வாண்ட். டெட்டே ஹெட் டு ஹெட். பெர் கேபிட்டானா ஃபார் ஈச் பர்சன். வியா மீடியா அப்படின்னா காம்ப்ரமைஸ் பேசி நடுவில் வந்து நின்றுக்குருவோம். அலகார்ட்டே செப்பரேட் ஃபுட், ஃபுட் தனித்தனியாக வைக்கிறது. டேஜாவு அப்படின்னா இப்போ நடக்கிறது ஏற்கனவே நடந்த மாதிரி தோன்றது, ஏற்கனவே நடந்தது இப்போ நடக்கிற மாதிரி தோன்றது கிடையாது, இப்போ நடக்கிறது ஏற்கனவே நடந்த மாதிரி தோன்றது. இன்காக்னிட்டோனா தட் இஸ் ஹிட்டன். சரியா, வாக்ஸ் பாப்புலினா தி ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள், மேக்னம் ஓபஸ்னா உங்களுடைய முக்கியமான ஒர்க், ஸ்டேட்டஸ் போனா கரண்ட் சிச்சுவேஷன், இன் கேமரா பிரைவேட்டா. சரியா, பின்னாடி பதினொன்னுல இருந்து திரும்பி படிப்போம். ஸ்டேட்டஸ் போனா கரண்ட் சிச்சுவேஷன், மேக்னம் ஓபஸ்னா உங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க், வாக்ஸ் பாப்புலி இஸ் தி ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள். இன்காக்னிட்டோ அப்படின்னு அர்த்தம், இன்காக்னிட்டோ அப்படின்னா நம்ம குரோம்ல வரக்கூடியது ஹிட்டனா இருக்கிறது, கன்சீல்டா இருக்கிறது, மறைஞ்சிருக்கிறது தான் இன்காக்னிட்டோ. டேஜாவு ஏற்கனவே இப்ப நடக்கிறது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கிறது. அலகார்ட்டே செப்பரேட் ஃபுட், வியா மீடியான மிடில் வே, பெர் கேபிட்டா ஃபார் ஈச் பர்சன், செட்டே ஹெட் டு ஹெட், காட்டே பிளான்ச் அப்படின்னா பிளாங்க் செக், மேக்னம் ஓபஸ் ரொம்ப முக்கியமான ஒர்க். சரியா, ஃபாக்ஸ் பாஸ் அப்படின்னா ப்ளூபர், எம்பாரசிங் சோஷியல் சிச்சுவேஷன், பார் எக்ஸலன்ஸ்னா ஈக்குவல் டு எக்ஸலன்ஸ். ரைட், எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க, சிறப்பா சூப்பரா முடிச்சிருக்காரு உங்க வாத்தியாரு. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் படிச்சுக்கிடுங்க, ஜாலியாக படிங்க, கஷ்டப்பட்டா படிக்க வேண்டாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.